மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது தமிழ்நாட்டிலே. ஏன் சொன்னால் தமிழ்நாட்டிலே விடியா திமுக ஆட்சி இந்த ஆட்சியிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு அயலகத்துறை அமைப்பு என்று செந்தில் சொன்னது போன்று அயலகத்துறைக்கு ஒரு அமைப்பு என்று உருவாக்கிய ஆட்சி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அயலகத்துறை என்றால் உனக்கு என்ன அதிகாரம்? நீ இங்கே இருந்து போதைப் பொருள் கடத்துவதற்கும் அந்நிய செலவாணி பணத்தை கடத்துவதற்கும் தான் அயலக செயலாளரா என்பதை இப்போது உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் உலக தமிழர்கள் எல்லாம் சிந்திக்கின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாடு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜாபர் சாதிக், யாரது ஜாபர் சாதிக்? இந்த ஜாபர் சாதிக் என்பது சென்னை மேற்கு மண்டலத்தினுடைய அயலகத்துறை துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக். அந்த ஜாபர் சாதிக் திமுகவோடு முக்கிய பொறுப்பு வைத்துக் கொண்டு அவர் கட்சியோடு இணைந்து பயந்து கொண்டிருக்கிற ஜாபர் சாதிக் இன்றைய தினம் சர்வதேச குற்றவாளியாக அவரை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை மத்திய போதைப்பொருள் தடுப்புத்துறை இங்கே கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது பார்க்கின்ற போது வெக்கக்கேடாக இருக்கிறது. கடந்த நான்கு நாட்களாக பத்திரிகை வருகிற செய்தியை பார்க்கின்ற போது நமக்கே பயம் வருகிறது. இப்பேற்பட்ட மாபியா கும்பல், இந்த மாபியா கும்பல் திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின்